இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில உணவுன்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க. நீ பாரு, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இது இல்லையா? காலையில உணவு கொடுக்கறாங்க, வெறும் உப்புமா கிச்சடி. டெய்லி மாணவர்களுக்கு இது கொடுத்தா என்ன அர்த்தம்? அது இன்னைக்கு பெரிய அளவுல டெண்டர் விட போறாங்க. டெண்டர் விடப்பட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனா ஜெயில இருக்க கைதிக்கு காலையில மட்டன் சிக்கன் இதெல்லாம் கொடுக்கறாங்க. அதுக்குன்னு ஜெயில இருக்க கைதிக்கு பாத்தீங்கன்னா வசதியான சாப்பாடு, நல்ல திடகாத்திரமான சாப்பாடு கொடுக்கறாங்க. ஆனா மாணவர்களுக்கு திடகாத்திரமான உணவு காலையில உணவு கொடுக்கறாங்களான்னு அது கிடையாது. உப்புமா கொடுக்கறாங்களா, அது என்ன கிச்சடி கொடுக்கறாங்க, சேமியா கொடுக்கறாங்க. இதுதான் டெய்லி ரொட்டீனா உணவு இது. ஆனா ஜெயில இருக்கவங்களுக்கு ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் மட்டன், மூணு வேளையும் கொடுப்பாங்க. ஆக இந்த ஆட்சியில தப்பு பண்ணவங்களுக்கு தான் இது. கலாச்சாரம் வைக்கிறவனுக்கு போய் அரசாங்கம் இந்த அரசாங்கம் நிதி உதவி பண்றாலே இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்னு மக்களுக்கு தெரியும். ஆக இன்னைக்கு மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு சின்ன அந்த தேசிய விளையாட்டு போட்டியில ஜீரோ வாங்க 247 பேர் அனுப்பணும். இன்னைக்கு ஒருத்தரை கூட அனுப்ப முடியல, இந்த அரசாங்கம் போக முடியல. எந்த அளவுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இளைஞர், நான் கூட அவருக்கு வாழ்த்து கூட சொல்லியிருந்தேன். ஒரு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் முதலமைச்சர் மகனா வந்திருக்கனால விளையாட்டுத்துறை மிக சிறந்த துறையாக இந்தியாவிலே நம் மாநிலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நல்ல கட்டமைப்பு வசதியெல்லாம் நாங்கள் உருவாக்கி வச்சிருந்தோம். எல்லா மாவட்டங்களிலும் விளையாட்டுத் திடலை பராமரித்து வச்சிருந்தோம். விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்திருந்தோம். படியெல்லாம் கூட அதிகப்படுத்தியிருந்தோம். உணவு படி கொடுத்திருந்தோம். இந்த அரசாங்கம் வந்து அதெல்லாம் அதிகப்படுத்துவாங்க. இனி உணவு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி வந்துட்டாரு, இன்னும் அதிகமா அவங்க அப்பாட்ட சொல்லி நிதி வாங்கி விளையாட்டுத்துறைன்னா கடைசியில ஜீரோ. நம்முடைய உதயநிதியுடைய இதுவும் வந்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய மதிப்பும் ஜீரோ வாய்ப்பு வச்சு. பாஜக தமிழ்நாட்டில் இருந்தாதான் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கட்சியினுடைய தலைவருங்க, அந்த கட்சியினுடைய உறுப்பினர் மகளிர் அணி பொறுப்பாளராக இருக்காங்க. அவங்க கட்சி அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, வழக்கத்தானே செய்வாங்க. எல்லாரும் எல்லா கட்சியும் வளர்க்கறதுக்கு தான் பேசுறது. இப்ப நான் பேசுறேன், எங்க கட்சியை வளர்க்கறதுக்கு தான் பேசுவேன். நேற்று முதலமைச்சர் பேசுறாருன்னா அவர் அவர் கட்சியை வளர்க்கிறார். ஐ பெரியசாமி பேசுறாருன்னா அவர் அதைத்தான் பேசுவார். எல்லாரும் அவங்கவுங்க கட்சியை வளர்க்கறதுக்கு தான் பேசுறது. பெண்ணிக்குடைய சொந்த முயற்சினால, அது விடா முயற்சினால கட்டப்பட்டதுதான் பெரியார் அணை, முல்லை பெரியார் அணை வந்து கட்டப்பட்டது. அது கட்டுவதற்கு அவர் சொந்த காசை செலவழிச்சு, அவர் மனைவியுடைய தாலியை கூட வித்து, நகையெல்லாம் வித்து, சொத்தெல்லாம் வித்து தான் கொண்டாந்து கட்டினார். நம்ம நாட்டில் வந்து கட்டி அது இந்த 5 மாவட்ட மக்களுக்கு இன்னைக்கு குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் பயன்படும். அந்த அணை கட்டியவருக்கு நம்ம அம்மா வந்து பெருமை சேர்த்தாங்க. பெண்ணிக்குடைய இதில் வந்து நினைவு மண்டபம் லோயர் கேம்பில் எடுத்து அழகான மண்டபம் அமைத்து அவங்களுக்கான அதை சிறப்பாக கொண்டாடினாங்க. 142 அவங்க 132 அடியிலிருந்து 142 அடியாகவும் அம்மா உயர்த்தி காட்டினாங்க. நாங்க செஞ்சோம் சொல்லி இவங்களும் செஞ்சு இவங்க என்ன செஞ்சாங்க, அவர் பிறந்த ஊர்ல லண்டன்ல போய் அவர் வாழ்ந்த இடங்கள்ல அங்க போய் ஒரு பார்க்ல பூங்காவில் போய் இந்த அரசாங்கம் யாரு திமுக அரசாங்கம் வந்து ஒரு சிலை எழுப்புறேன்னு சொல்லி சிலை எழுப்பியிருக்காங்க. அங்க இருக்க தமிழ் சங்கத்தோட பேசி சிலை எழுப்பி அதுக்குரிய கட்டணத்தை பராமரிப்பு கட்டணம். இப்ப நம்ம இதுலயும் சிலை வைக்கணும்னா பொது இடங்கள்லயோ பார்க்லயோ பூங்காவிலேயே வைக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து பராமரிப்பு கட்டணம் நம்ம கட்டணம் அரசாங்கத்துக்கு. அந்த சம்பந்தப்பட்ட மாநகராட்சியை ஊரக உள்ளாட்சிகளுக்கு கட்டணம். அதை கட்டாம விட்டதுனால இன்னைக்கு அந்த சிலையை மூடி இருக்கிறாங்க. இவங்க திறந்து வச்சத திறப்பு விழா கூட சரியா நடத்தல. இந்த கொரோனா காலம் சொல்லி நடத்தாம அன்னைக்கு ஏதோ இவங்க இறந்துட்டாங்க, இவங்க ராணி இறந்துட்டாங்கன்னு சொல்லி போய் ஒரு போட்டோ போஸ் கொடுத்து திறந்த மாணிக்கு ஐபெரியசாமி அவரோட சென்ற இந்த எம்எல்ஏக்கள் பிரதிநிதி செக்ரட்டரி எல்லாம் போய் திறந்து வச்சுட்டு இன்னைக்கு அந்த சிலை மூடப்பட்டிருக்கு. அது அந்த அந்த நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பூங்காவுடைய நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கு, அந்த மேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பணம் கட்டலைன்னா அந்த சிலையை அப்புறப்படுத்திடும். இது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதை எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்தில் பேசினார். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் இல்ல, நாங்க பணம் கட்டியாச்சு வச்சாச்சு, முறையாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொன்னாங்க. அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல, இன்னும் அந்த சிலை மூடப்பட்டிருக்கு. இன்னும் கூட சொன்னா அவருடைய அவருடைய சமாதி கூட அந்த அவர் புதை பண்ணிருக்க அந்த இடம் கூட பாத்தீங்கன்னா கல்லறை கூட சிதலம் அடைந்திருக்கு. அதை கூட இந்த அரசாங்கம் செய்யலை. இந்த இதை கூட பணம் கட்டலை. இதுக்கான எவ்வளவு செலவு, அந்த செலவு தொகையை ஏத்துக்க இவங்க வைக்கல.
பெரும் ரொம்ப குறைவாக கொடுத்துட்டு அதை கட்டாமல் இருக்காங்க. விரைவாக முதலமைச்சர் இதில் நடவடிக்கை எடுத்து நம்ம மான மரியாதையை காப்பாற்றணும். இல்லைன்னா அவங்க வந்து அவங்க பேத்தி வழி மகன் வழி பேத்தி வேற பேத்தி வந்து இங்கே தமிழகத்துக்கு வர இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. வந்து அவங்க வந்து இங்க வந்து எல்லாத்திட்டையும் சொல்லி நிதி திரட்டுறது எவ்வளவு ஒரு அரசாங்கத்துக்கு ரொம்ப கெட்ட பேரு, நம்ம தமிழனுக்கு கெட்ட பேராக முடிந்துவிடும். எனவே இந்த அரசாங்கம் விழித்துக் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.